நம்ம சிட்டேஸ்வர் புஜாரா வந்து பாத்தீங்கன்னா அவரோட அதிவேக சதத்தை வந்து இந்த மேட்ச்ல வந்து பூர்த்தி செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லங்க, கிட்டத்தட்ட 2-3 வருஷமா அவர் வந்து செஞ்சுரியே அடிக்கல, இப்ப வந்து திரும்பவும் ஃபார்முக்கு வந்திருக்காரு, செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. போன இன்னிங்ஸ்ல கூட ஸ்ரேயஸ் அய்யர் கூட சேர்ந்து நல்லா தாங்க ப்ளே பண்ணுவாரு, பட் ஆனா அவரால் செஞ்சுரி அடிக்க முடியாது, 90 ரன்ல அவுட் ஆயிடுவாரு. ஆனா இந்த இன்னிங்ஸ்ல அவர் செஞ்சுரி அடிச்சுட்டு தாங்க அவுட் ஆயிருப்பாரு. சுப்மன் கில் செஞ்சுரி அடிக்குமோ நான் சைக்கிளா நம்ம புஜாரா இருப்பாருங்க, புஜாரா செஞ்சுரி அடிக்குமோ நான் சைக்கிளா நம்ம விராட் கோலி இருப்பாரு. புஜாரா செஞ்சுரி அடிச்சு விராட் கோலி ஓடி போய் கட்டி பிடிச்சி ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாருங்க. அது மட்டும் இல்ல, செஞ்சுரி அடிச்சது நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எழுந்து கை தட்டுவாங்க, அதுவும் நம்ம கோச் ராகுல் டிராவிட்டும் எழுந்து நின்று கை தட்டுவாரு. நம்ம விராட் கோலி மட்டும் கிரவுண்ட்ல இருந்தா போதுங்க, விளையாடுற எல்லா பிளேயருக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அதுவும் நம்ம விராட் கோலி வர வரைக்குமே ஸ்லோவா தாங்க பிளே பண்ணிருப்பாரு நம்ம சிட்டேஸ்வர் புஜாரா. விராட் கோலி வந்ததும் டெஸ்ட் மேட்ச் அப்படியே ஒன் டே மேட்ச் மாதிரி பிளே பண்ணுவாரு நம்ம புஜாரா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.